ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீ கிச்சன் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ ஸ்ரீ கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பூரி குருமா எப்படி செய்கிறது தான் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு மூணு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு குக்கரில் விசில் போட்டு மூணு விசில் வேக விட்டலாம் நல்லா குழைச்சலாக வேகட்டும் இப்போ இதை தாளித்து எடுக்கிறதுக்கு ஒரு வானலை சூடாக்கியிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் வருபடன்ட்டு வறுத்துக்கலாம் இப்போது நல்லா வருபட்ருக்கு இதோட மூணு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் பச்சை மிளகாய் மூணுத்தையும் இதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வதங்கினாலுமே போதும் இப்போது உருளைக்கிழங்க பார்த்தலாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா குழைச்சலாக வெந்திருக்குன்னுட்டு உங்களுக்கு குழைச்சலாக தேவையில்லை கொஞ்சம் முக்காலாக வெந்தால் போதும்னாலும் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு இது ஃபுல்லாக வெந்தது இருந்தால் தான் நல்லா குழைச்சலாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் வெங்காயத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குருமாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கிழங்கு குருமாவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா உப்பு கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கங்க இப்போது இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை எல்லாம் நசுக்கி எடுத்து அந்த தாளித்த வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்கட்டும் கொதிச்சிட்ருக்கு இப்போது நம்ம குழைச்சலாக வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இதோட கலந்துக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப குழைச்சலாக இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால குழைச்சலாக எடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு முழுசாக இருக்கிற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் உப்பு மட்டும் டேஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறது போதுமானதாக இருக்குது அதனால் சேர்க்கலை இதுக்கு மேலே இது ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருக்கு இதை ஒரு கப்பில் ஊற்றி எடுத்து வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுடைய பூரி குருமா கிழங்கு குருமான்னு சொல்லலாம் பூரி குருமான்னு சொல்லலாம் இப்போது ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இவ்வளோ நிறைய என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ